உண்டாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய நாளிலே நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னுடன் இணைந்திருங்கள். உபாகமம் 2:7 இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே குறைவுபடாதென்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகளை காண்கிறீர்கள்? நிறைவுகளை காண முடியவில்லை. எல்லாவற்றிலும் குறைவு, வருமானம் குறைவு, வாழ்க்கையில் சமாதானம் குறைவு, நிம்மதி குறைவு, நித்திரை குறைவு, பலன் குறைவு, பலவீனம் அதிகம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஞானம் குறைவு, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல்னாலே குறைவு, எல்லாவற்றையும் குறைவுகள் குறைவுகளாய் காண்கிறீர்கள். வாழ்க்கையில் சகலது குறைவு, மனக்குறைவுள்ள, மனதிலே குறைவுகள் நிறைந்து காணப்படுகிற ஒருவராக இருக்கலாம். வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படாததுனாலே குறைவுகள் நிமித்தம் புலம்புகிற, முறுமறுக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் அது குறைவாகவே வருகிறது வருமானம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு பாடுபட்டாலும் எல்லாம் குறைவாகவே இருக்கிறது என்று புலம்புகிறவங்களோட வாழ்க்கையில் ஒரு நற்செய்தியை இன்றைய நாளில் அறிவிக்கிறோம். இயேசு உங்களோட வாழ்க்கையில் கூட இருந்தால் ஒரு குறைவும் உங்களுக்கு வராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் பலவிதமான குறைவுகளை நீங்கள் காண்பீர்கள். பலவிதமான குறைவுகளின் கூக்குரல் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். உங்களுடைய குறைவுகளை நீக்கிறவர் இயேசு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிறைவானது தான் நிறைவானவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருப்பாரானால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் ஒளிந்து போய்விடும். எல்லாம் நிறைவாய், சம்பூரணமாய், பரிபூரணப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிறைவானவர் யார்? வாழ்க்கையை நிறைவுபடுத்துகிறவர் யார்? வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்குகிறவர் யார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த நிறைவாய் உங்களை வாழ வைக்கிற தெய்வத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. இந்த நிறைவு தருகிற தெய்வம், குறைவுகளை நீக்குகிற தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 முதல் வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்து மனிதனாய் பிறந்து, மனிதனாய் வாழ்ந்து, மனிதனோடு ஐக்கியப்பட்டு, மனிதனுடைய துன்பங்கள், துயரங்கள், எல்லா பலவீனங்களையும் அவர் கூட இருந்து அவர்களோடு வாழ்ந்து பழகி அவருடைய வாழ்க்கையில் குறைவுகளை கொண்டு வருகிற காரியம் என்னதென்றதை பார்த்து அந்த குறைவுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நிறைவுள்ளவர்களாய், ஆசீர்வாதமுள்ளவர்களாய் மாற்றும்படி அவர் விரும்பினார். ஆதலால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகளை கொண்டு வருகிற பாவ சாவ ரோகங்களை தன் சரீரத்தில் ஏற்று, உங்கள் துக்கங்களை தன் சரீரத்தில் ஏற்று, உங்களுடைய வியாதிகளை சரீரத்தில், தன்னுடைய சொந்த சரீரத்தில் ஏற்று அவைகளை சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய 2 ஆணிகள், ஒரு ஆணி 2 ஒன்றன் மேல் ஒன்றாய் வைத்து ஒரு ஆணியினாலே கடவனார்கள். அந்த 2 ஆணிகள்னால கடாவினார்கள். தலையிலே முள்முடி சூடப்பட்டிருந்தது. அவருடைய சரீரம் ஏற்கனவே வாரினால் அடித்து கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. அவருடைய கைகளையும் கால்களையும் இருந்த அந்த ஆணிகளினால் கட்டாவப்பட்ட இடங்களிலிருந்து இரத்தம் பாய்ந்து வந்தது. முள்முடி சூட்டப்பட்ட சிரசில இருந்து இரத்தம் பாய்ந்து வந்தது. நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய முகம் அந்த கெடு அடைந்திருந்தது. காரணம் என்ன? உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் உங்களோட வாழ்க்கையை குறைவுபடுத்துகிற சகல பாவ சாப ரோகங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட போது அவர் இப்படியானார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் இப்படியாய் சிலுவையிலே பாடுபட்டார். ஆதலால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும்
அவர் சிலுவை மேலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆனதலால் நீங்கள் இனிமேல் குறைவு படுத்தவே இல்லை, உங்களோட வாழ்க்கையில் குறைவுகள் இனி வரப்போவதில்லை. ஏனென்றால் இயேசு நிறைவானவர், அவர் நிறைவை உங்களோட வாழ்க்கையில் தந்து நிறைவை நிறைவாய் ஆசீர்வதித்து அதை பார்த்து மகிழ்கிற தெய்வம் அவர். உங்களை நிறைவாக்குறவர், இதோ உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சிலுவையிலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை உண்டுபடுகிற பாவங்களுக்காய் மறித்தே நீதிக்கு நீங்கள் பிழைத்திருக்கும்படி அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தே அவர் 40 நாளளவும் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். மீண்டும் அந்த இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோள் அந்த வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். அந்நாட்களிலே பூமியிலே உபத்திரவம், மகா உபத்திரவமும் கொடிய காலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே மனிதன் சாவை தேடி போனாலும் அவன் சாக மாட்டான், ஏனென்றால் அவன் படப்போகிற பாடுகளும் உபத்திரவங்களும் அவ்வளவு கொடிதான் இருக்கிற ஒரு காலமாக இருக்கும். அவ்வளவு கொடிய காலத்துக்குள்ளே நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்காகவே இயேசு மீண்டும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளப் போகிறார், தன்னோட வைத்து கொள்ள போகிறார். எப்பொழுது நீங்கள் நிறைவாக இருக்கும்படி, நிறைவான வாழ்க்கை வாழும்படி, சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றிலையும் நிறைவாய் பூமியிலையும் இருந்து அதன் பிற்பாடோ கூட மரணத்திற்கு பிற்பாடோ கூட ஆத்மாவை கொண்டு போய் அவர் பரலோக ராஜ்யத்திலே நித்தியத்திலே வைத்து நித்திய ஜீவனை கொடுத்து என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்களாய் சதாகாலங்களும் வாழத்தக்கதாய் உங்களோட ஆன்மாவை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. இந்த தெய்வம் குறைவுகளை நிறைவாக்கிற தெய்வம். இதுவரை உங்களோட வாழ்க்கையிலே இருந்த குறைவுகள் ஒவ்வொன்றுக்குமான காரணம் என்னென்று யோசித்து பாருங்கள். நிறைவானவர் இயேசுவை உங்களோட வாழ்க்கையிலே இல்லை, நிறைவு உங்களோட வாழ்க்கையில் இருக்கவில்லை, அதனால தான் குறைவு வந்ததே. இயேசு இல்லாவிட்டால் எல்லாம் குறைந்து போய்விடும், இயேசு இருந்தால் எல்லா குறைவுகளும் ஒழிந்து போயிடும், எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், நீங்கள் இந்த இயேசுவை நிறைவுள்ளவரை நோக்கி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையை நிறைவாக்குறவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கும், எல்லாம் நிறைவாய் இருக்கும். இந்த இயேசு உங்களோடு கூட இருக்க இல்லை அல்லவா, இருக்காததுனால தான் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு குறைவுகள். இந்த நிமிஷம் முதல் ஒரு சந்தர்ப்பத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வருவார், உங்களோடு சதாகாலங்களிலும் கூட இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்படி இருப்பார். அப்பொழுது சகலதும் நிறைவாய் அவர் இருப்பார், ஒரு குறைவும் உங்களுக்கு வராது, ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள், சகலது நிறைவாய் இருக்கும்படி செய்வார். இதோ அந்த நிறைவான இயேசு உங்களோட வாழ்க்கையில் வரும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் சொல்லுங்கள், இயேசுவே எனக்குள்ளே வாரும், என்னை நிறைவுள்ளவளாய் மாற்றுங்க, நிறைவுள்ள மகனாய் மாற்றும்படி நிறைவான இயேசுவை வாருங்க, என்னோடு கூட இருங்க, ஒரு குறைவை நான் காணாதபடி எனக்கு செய்யுங்க என்று நீங்களும் சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இயேசுவை எனக்குள்ள வாரும், நிறைவானவரே வாரும், என் வாழ்க்கையிலிருக்க குறைவுகளை அகற்றுகிறவரே வாரும், என்னோடு கூட இருமண்டி சொல்லுகிறார்கள், அவள் ஒவ்வொருவரோடும் இயேசுவே நீங்கள் கூட இருந்து அவங்களோட வாழ்க்கையை நிறைவுள்ளதாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், சகல குறைவுகளை நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நிறைவு சம்பூரணமாவதாக. இயேசுவே அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், நீங்களே மெய்யான தேவன் என்பதை அறியும்படி அவள் உண்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுங்க. ஆவியானவர் இவங்களை வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களோடு கூட இருக்க போகிறார், இனி ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்க போவதில்லை. ஆமேன்.